ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சௌசௌக்காய் வச்சு மசாலா கறி எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சௌசௌக்காய் வச்சு கூட்டு பொரியலை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிற போகிறோம். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு பீஸ் ஏலக்காய், மூணு பீஸ் கிராம்பு, ரெண்டு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கலாம். வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா நைஸ் விழுதாக அரைச்சிக்கிற போகிறோம். கொஞ்சம் திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டயத்தில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கிரேவி நல்லா திக்காக இருக்கும், அதே போல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு மூணு பல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இது கூட ஒரு சின்ன சௌசௌக்காய் எடுத்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை பதத்துக்கு நம்ம வேக வச்சுக்கிற போகிறோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு அரை பதம் வர வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்திருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி வெந்திருக்கும். நம்ம கட் பண்ணோன்னா லைட்டாக கட் ஆகணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்க்க போகிறோம். இந்த மசாலா சேர்த்துட்டு காயோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்துட்டிங்கன்னா மசாலா பச்சை வாடை வந்து அதிக அளவுக்கு தெரியாமல் இருக்கும். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய் வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இன்னும் கொஞ்சம் மட்டும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.